டிஎன்பிசி வந்து நம்ம நிறைய வீடியோ பார்த்துட்டு இருக்கவர்கள் இன்னைக்கு வந்து நம்ம டிஎன்பிசி மேக்ஸ்ல வந்து மாணவ மாணவிக்கு தேவையான அடிப்படை மேத்தமெட்டிக்ஸ்ல இருந்து நம்ம வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரைம் நம்பர் அப்படின்னா என்ன அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். அதாவது பொதுவாகவே வாழ்க்கையில வந்து பாத்தீங்கன்னா நாம வந்து வேகமா ஓடிக்கிட்டு இருக்கோம், வாழ்க்கையில எதையோ நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். அந்த பயணத்துல வந்து திடீர்னு ஒரு தடப்பட்டு நம்ம கீழே விழுந்துட்டு வச்சுக்கோங்களேன், ஒண்ணு நாமளா எந்திக்கிறோம், ஒன்னு தன்னால எந்திக்கிறோம். அப்படி இல்லைன்னா என்னைய மாதிரி இல்ல உங்கள மாதிரி இன்னொருத்தர் ஹெல்ப் பண்ணி அவரால எந்திக்கிறோம். அதான் ஒண்ணு நம்மளா எந்திக்கிறோம் இல்ல தன்னால எந்திக்கிறோம், இந்த ரெண்டுல ஒண்ணுதாங்க. தன்னால ஒன்னால இந்த ரெண்டு விஷயத்துல தான் நம்ம எந்திக்க முடியும். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றோம் அப்படின்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போற கான்செப்ட் இதே கான்செப்ட் தாங்க. அதாவது பிரைம் நம்பர். பிரைம் நம்பர்லாம் என்ன? நேச்சுரல் நம்பர் வந்து இந்த பிரைம் நம்பர் எந்த கேட்டகரியில வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கணிதத்துல நேச்சுரல் நம்பர்ல வரும். சரி, வாட் இஸ் பிரைம் நம்பர்? வாட் இஸ் பிரைம் நம்பர்னா ஏ நம்பர் இஸ் டிவிசிபிள் பை ஒன் அண்ட் சேம் நம்பர். அதாவது ஒரு நம்பர் வந்து அது வந்து வகுப்படுறது ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகுப்படும். அதான் நம்ம ஏற்கனவே கதை சொன்னோம், ஒன்னால தன்னால. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில தோத்தா கூட ஜெயிக்கணும், ஒன்னால ஜெயிக்கணும் இல்ல தன்னால ஜெயிக்கணும். ஒன்னு எய்த்தால உள்ள என்னைய மாதிரி யாரோ ஒருத்தர் உதவி பண்ணணும் இல்ல தானே ஜெயிக்கணும். அதே மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. ஒன்னால தன்னால மட்டும் வகுப்படக்கூடிய ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பருடைய பேர் தான் வந்து என்ன அப்படின்னா பிரைம் நம்பர். தமிழ் வந்து பகா எண் அப்படிம்பாங்க. அதை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த பகா எண்ண கணிதத்துல வந்து யார் வந்து முதல் முதலா வந்து இதை வந்து வரிசைப்படுத்தணும் அப்படின்னா எரடோஸ் தனிஸ் அப்படிங்கிறவர் தான். இது வந்து ஏற்கனவே டிஎன்பிசியில கேட்ட கேள்வி. எரடோஸ் தனிஸ் அப்படிங்கிறவர் தான் இதை வந்து முதல் முறையா வந்து இந்த பகா எண் அதாவது பிரைம் நம்பரை வந்து வரிசைப்படுத்தினாரு. இது இப்படிதான் இருக்கணும் பிரைம் நம்பர் அப்படிங்கிறது. சரி, ஒன்னால தன்னால அப்படிங்கிற விஷயம் என்ன சார் அப்படின்னா உதாரணத்துக்கு இவன் ஃபைவ்ங்கிற நம்பரை எடுத்துக்கோங்க. இந்த நம்பரை எந்த நம்பர்லாம் நீங்க டிவைட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஒன்னு, இந்த ஒன்னா நம்பர் எல்லாத்தையும் டிவைட் பண்ணும் சரிங்களா, ஒன்னு வகுக்கும். அடுத்தது இந்த அஞ்சு எந்த நம்பர் வகுக்கும் பாத்தீங்களா? அஞ்சு மட்டும்தான் வகுக்கும். வேற ஏதாவது இந்த வகுக்கிறது வேற ஏதாவது நம்பர் இருக்கா, இதுக்கு ஏதாவது வேற ஃபேக்டர் இருக்கா? கிடையாது. ஒரு நம்பருக்கு ஒன்னு ஒரு ஒன்னு அதே நம்பர் இருக்கணும் பிளஸ் ஒன்னா நம்பர் இருக்கணும். இந்த ரெண்டு ஃபேக்டர் இருந்தா மட்டும்தான் அதை வந்து பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் ஒன்னால தன்னால அப்படிங்கிறோம். உதாரணத்துக்கு பத்து எடுத்துக்கங்க. இப்ப பத்தை இப்ப எந்த நம்பர்லாம் டிவைட் பண்ண நினைக்கிறீங்க? பத்தை ஒன்னு டிவைட் பண்ணும், பத்து டிவைட் பண்ணும், ரெண்டு டிவைட் பண்ணும், அஞ்சு டிவைட் பண்ணும். அப்ப இந்த பத்துக்கு வந்து மொத்தம் நாலு வந்து ஃபேக்டர் இருக்கு. அப்ப இந்த பத்து வந்து பிரைம் நம்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா பிரைம் நம்பர் இல்ல, இது வந்து ஒரு நான் பிரைம் நம்பர். இந்த நான் பிரைம் நம்பரை வந்து அதை வேற மாதிரி சொல்லுவாங்க, காம்போசிட் நம்பர் அப்படிம்பாங்க. அதை அதுக்கப்புறம் பார்க்கலாம். சரி, இந்த பிரைம் நம்பர்ல வந்து பாத்தீங்கன்னா சரி ஒன்னா நம்பர்ல இருந்து இருபத்தஞ்சா நம்பர் வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு, எதுலாம் பிரைம் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஒன்னு எடுத்துக்கங்க. ஒன்னு வந்து ஒரு விசேஷமான நம்பர். ஏன் அப்படின்னா இந்த ஒன்னா நம்பர் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பிரைம் நம்பரும் கிடையாது காம்போசிட் நம்பரும் கிடையாது. அந்த ஒண்ணுக்கு அப்படி ஒரு பசல் எப்பவுமே. அவர் வந்து தனிக்காட் ராஜா, நேச்சுரல் நம்பர் தான். அவர் வந்து பிரைம் நம்பரும் கிடையாது காம்போசிட். அதாவது தமிழ்ல சொன்னோம்னா பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது, வித்தியாசமான ஒரு ஆள் தான் யாரு? ஒன்னா நம்பர். அதே மாதிரி இந்த ஒன்னா நம்பருக்கு இன்னொரு பிரசிக்கு இருக்கு என்ன அப்படின்னா இந்த ஒன்னா நம்பருக்கு தலைகீழி கிடையாது. தலைகீழி அப்படின்னா இங்கிலீஷ்ல ரெசிபி குரோல் அப்படிம்பாங்க. அதுக்காக தலைகீழி அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு அஞ்சோட தலைகீழி அப்படின்னா 1/5 இதுதான் வந்து தலைகீழிம்பாங்க. அப்போ ஒன்னோட தலைகீழி எல்லாம் இருக்கும் 1/1 ஆன்சர் இருக்கு ஒன்னு. அப்போ ஒண்ணுக்கு தலைகீழி இருக்கா ரெசிபி குரோல் இருக்கா? கிடையவே கிடையாது. ஸோ வந்து ஒன்றுக்கு ரெண்டு பெர்சன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பகு எண்ணும் பகா எண்ணா கிடையாது. ரெண்டாவது அது வந்து அதுக்கு ரெசிபி குரோல் கிடையாது, தலைகீழி கிடையாது. அப்புறம் ஜீரோன்னு ஒரு நம்பர் இருக்கு. இந்த ஜீரோக்கும் இதே தான். இவருக்கு வந்து என்ன கிடையாது? தலைகீழி கிடையாது. இந்த மாதிரி ஸ்பெசலிஃபிகேஷன் உள்ள நம்பர்ஸ் தான் நம்ம 1 to 25 இருக்கு. அப்போ இந்த 1 to 25 இருக்கக்கூடிய நம்பர்ஸ்ல எத்தனை நம்பர் பிரைம் நம்பர், எத்தனை நம்பர் நான் பிரைம் நம்பர்னு பார்க்க போறோம். சரி, இப்போ எல்லாம் ஒன்னா நம்பர் வராதுன்னு சொல்லிட்டோம். அப்புறம் எந்த நம்பர்லாம் வரும்னு பாருங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23. இந்த நம்பரை எல்லாத்தையும் நீங்க பாருங்க. இந்த நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் என்னவா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒன்னா நம்பரை டிவைட் பண்ணும். உதாரணத்துக்கு 13 எடுத்துக்கிறேன். இந்த 13 எந்த நம்பரை டிவைட் பண்ணு பாருங்க. ஃபர்ஸ்ட் 1 டிவைட் பண்ணும், அப்புறம் 13 தான் டிவைட் பண்ணும். வேற ஏதாவது நம்பர் டிவைட் பண்ணுமா? பண்ணாது. அதே மாதிரி 13 எடுத்துக்கிடுங்க, 19 எடுத்துக்கிடுங்க, 1, 19. அதே மாதிரி 23 எடுத்துக்கிடுங்க, 23, 1. இதா ஒன்னா நம்பர் தன்னாலே வகுப்பட்டா மட்டும்தான் அது பிரைம் நம்பர். அப்போ சரி சார், அதே மாதிரி இதுல இன்னொரு பெசல் இருக்கு. என்ன பெசல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இருக்கக்கூடியதுலே 2 இருக்கு பாத்தீங்களா, இந்த 2 மட்டும் தான் ஈவன் நம்பர். ஏற்கனவே கேட்கப்பட்ட கேள்வி, 2 மட்டும் பிரைம் நம்பர்ல 2 இருக்கு பாத்தீங்களா, ரெண்டாம் நம்பர் 2. இந்த 2 மட்டும் தான் ஈவன் நம்பர், மத்த எல்லாமே ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்ன?
ரெண்டால் வகுபடாத எண் எல்லாமே ஆட் நம்பர் ரெண்டால் வகுபடக்கூடிய எண் எல்லாமே ஈவன் நம்பர் இல்ல பாருங்க 3 5 7 11 13 17 19 23 ஆட்னா தமிழ்ல ஒற்றைப்படை ஈவன்னா இரட்டைப்படை சரிங்களா அப்ப இந்த ஒற்றைப்படை இந்த பிரைம் நம்பர் எல்லாமே ஒற்றைப்படையில தான் இருக்கும் ஆனா இருக்கக்கூடிய ஒரே ஒரு இரட்டைப்படை நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 மட்டும்தான் 2 மட்டும்தான் இரட்டைப்படை எண் அதான் ஈவன் நம்பர் இஸ் a பிரைம் நம்பர் 2 இஸ் a only one even number in prime number ஒரே ஒரு ஈவன் நம்பர் மட்டும்தான் இங்க ஈவன் நம்பர் மட்டும்தான் பிரைம் நம்பர்ல இருக்கும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிரைம் நம்பர்ல லோயஸ்ட் வேல்யூ பிரைம் நம்பர்ல இருக்குதுலே ரொம்ப சின்ன வேல்யூ எது அப்படினு பாத்தீங்க அப்படினா அது வந்து ரெண்டாம் நம்பர் தான் இங்க ரெண்டுக்கு ரெண்டு ஸ்பெஷல் இருக்கு ஒண்ணுக்கு அப்படி ரெண்டு ஸ்பெஷல் பார்த்தோமோ இவர் 2 க்கு ரெண்டு ஸ்பெஷல் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாம் நம்பர் வந்து இந்த 2 வந்து பிரைம் நம்பர்ல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்பர் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டுக்கு வந்து ஒன்னா நம்பருக்கும் ரெண்டாம் நம்பருக்கும் ரெண்டு சிறப்பு இருக்கு ஒன்னா நம்பருக்கு பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அதுக்கு தலைகீழும் கிடையாது ரெண்டாம் நம்பருக்கு அதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஈவன் நம்பர் பிளஸ் இன்னும் ஒரே ஒரு பிளஸ் என்னன்னா இதுல இருக்கக்கூடிய ஒரு லோயஸ்ட் நம்பர் பிரைம் நம்பர்ல இருக்கக்கூடிய லோயஸ்ட் நம்பர் எதுன்னு பாத்தீங்கன்னா 2 இவ்வளவுதாங்க பிரைம் நம்பர் இதுல வேற பெரிய வந்து ஒரு பெரிய கடல் மாதிரியான கான்செப்ட் கிடையாது அது சின்ன கான்செப்ட் தான் அதுக்கப்புறம் நம்ம டிபிசில முக்கியமா கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிங்கிற அந்த நம்ம அந்த கொஸ்டின் ஏரியா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்கனவே கேட்ட கேள்வியில் என்ன 1 to 25 வரைக்கும் எத்தனை பிரைம் நம்பர் இருக்கு எத்தனை பகா எண் இருக்குன்னு கேட்டீங்கன்னா 9 பகா எண் முக்கியமானது ஏன்னா நீங்க எழுதி டைத்தை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது டிஎன்பிசில உங்களுக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் கூட கிடையாது அதனால என்ன செய்யுங்க அதுல எழுதி பார்த்துட்டு இருக்காங்க அப்படியே மக்கர் பண்ணிருங்க 1 to 25 எத்தனை பகா எண் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 9 பகா எண் அதுவே 1 to 50 எத்தனை பகா எண் எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 15 நம்பர் சரி அப்ப 1 to 100 எத்தனை பிரைம் நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா 25 அவ்வளவுதாங்க 9 15 25 1 to 25 9 பிரைம் நம்பர் 1 to 50 15 பிரைம் நம்பர் 1 to 100 25 பிரைம் நம்பர் இவ்வளவா இது சிம்பிளா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க இந்த இவ்வளந்த கான்செப்ட் மட்டும்தான் என்னது பிரைம் நம்பர் இதுலயே வந்து அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காம்போசிட் நம்பர் பகு எண் அப்படிம்பாங்க எப்படி பகா எண் பார்த்தோமோ அதே மாதிரி பகு எண் இருக்கு சரிங்க சார் பகு எண் என்ன அப்படின்னா பகா எண் எப்படி இருக்கோ அதுக்கு நேர் ஆப்போசிட் பகு எண் பிரைம் நம்பரோட ஆப்போசிட் தான் யாரு காம்போசிட் நம்பர் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பகா எண்ணுடைய வாட் இஸ் பிரைம் நம்பர் சொல்லிக்கணுமோ ஒன்னு அந்த நம்பர் வந்து டிவிஷன் பை அந்த ஒன்னாலையும் தன்னாலையும் மட்டும்தான் வகு போடணும் அப்போ இதுக்கு 2 or more ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அது வந்து என்னது பகு எண் ரெண்டு எழுது அதற்கு மேற்பட்ட காரணிகள் ஒரு எண்ணை வகுத்தால் அது வந்து என்னது பகு எண் அவ்வளவுதான் உதாரணத்துக்கு 4 எடுத்துக்கங்க 4 எந்த நம்பர்லாம் வகுக்கும் பாருங்க 1 வகுக்கும் 2 வகுக்கும் 4 வகுக்கும் அப்ப இது என்ன எண்ணு பகு எண் 2க்கு மேற்பட்ட எண்கள் அந்த எண்ணை வகுக்கக்கூடிய எண்ணா இருந்தா அது பகு எண் அவ்வளவுதாங்க அது இங்கிலீஷ்ல காம்போசிட் நம்பர் அப்படிம்பாங்க அப்ப அந்த காம்போசிட் நம்பர் எதுலாம் இருக்குன்னு பாருங்க ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் ஒன்னா நம்பர் வந்து பகை எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது அப்ப 1 வராது 2 வந்து பிரைம் நம்பர்ல இருக்கிறதே ஒரே ஒரு ஈவன் நம்பர் 2 போச்சு 3 ஆல்ரெடி பகா எண் அப்ப பகை எண் எதுல ஆரம்பிக்கும் முதல்ல 4 தான் ஆரம்பிக்கும் பகை எண் எதுல ஆரம்பிக்கும் 4 ஆரம்பிக்கும் இதுல 4 ஆரம்பிச்சு 4 6 8 9 10 அப்படியே போயிட்டு இருக்கும் அப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா 25 வரைக்கும் வரும் அப்போ உதாரணத்துக்கு ஒரு கேள்வி கேட்கான்னு வைங்க 1 to 25 பகு எண்களின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னு கேட்டா இப்ப பகா எண்ணா நம்ம மனப்படம் பண்ணி வச்சிருக்கோம் 1 to 25 எத்தனை பகா எண் கேட்டா 9 பகா எண் எழுதிட்டோம் சரி சார் அப்ப நீங்க பகு எண்ணுக்கு இதே மாதிரி எழுதி போட்டுக்க வேண்டியதானே அப்படின்னா அதுக்குதான் ஒரு ரூட் சொல்லி தர அதை நீங்க இதே மாதிரி எழுதி மனப்படம் பண்ணணும்னா அதுக்கு இன்னொரு ரூட் இருக்கு பகா எண்ணை மட்டும் படிச்சாச்சு இல்ல விட்டுருங்க இப்போ 1 to 25 எத்தனை நம்பர் மொத்தம் 25 நம்பர் சரிங்களா இதுல 1 கழிச்சிடணும் ஏன்னா ஒன்னா நம்பர் வந்து பகு எண்ணும் கிடையாது பகா எண்ணும் கிடையாது ஒன்னா நம்பரை கழிச்சிருங்க அப்ப ஒன்னா நம்பர் வந்து 24 இப்ப இவன் எத்தனை நம்பர் இருக்கு 24 நம்பர் இந்த 24 நம்பர்ல பகா எண் எத்தனை நம்பர் இருக்கு 1 to 25 9 நம்பர் இந்த 9 நம்பர் இதுல கழிங்க 24 9 போனா எத்தனை 15 அவ்வளவுதாங்க அப்ப 1 to 25 எத்தனை பகு எண் இருக்கும்னு நினைக்கீங்க 15 பகு எண் இருக்கும் புரியுதா உங்களுக்கு பகா எண் எத்தனை படிச்சாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா பகு எண் தெரிஞ்சுக்கலாம் இவ்வளவுதான் இதுக்கு வந்து நீங்க தேவையில்லாம ரிஸ்க் எடுத்து இந்த பகா எண்ணுக்கு மனப்பாடம் பண்ண மாதிரி பகு எண்ணுக்கு மனப்பாடம் பண்ணி ரெண்டையும் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க பகா எண்ணுக்கு 15 பகு எண்ணுக்கு 15 அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகும் அதுக்காக நீங்க பகா எண்ணை மட்டும் மனப்பாடம் பண்ணுங்க பகு எண்ணை மனப்பாடம் பண்ண வேண்டாம் காம்போசிட் நம்பருக்கு நீங்க எப்படி கண்டுபிடிக்கணும்னா மொத்த டோட்டல் எத்தனை நம்பர் இப்போ உதாரணத்துக்கு 1 to 50 எத்தனை நம்பர் பிரைம் நம்பர் காம்போசிட் நம்பர் இருக்குன்னு கேட்டாங்கன்னா நமக்கு எத்தனை நம்பர் சொல்லியிருக்காங்க 15 நம்பர் சொல்லியிருக்காங்க இது பிரைம் நம்பர் பகா எண் 15 நம்பர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இப்போ 50 இந்த 50 நம்ம ஆல்ரெடி ஒரு ஒன்னா நம்பர் கழிச்சோம்னா 49 நம்பர்
நினைக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல வீடியோல பார்ப்போம். நன்றி.